சூறாவளி உருவாகும் சாத்தியம் தற்போது வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்தில் தாளமுக்கம் ஒன்று உருவாகியுள்ளது. தற்போது வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்தில் தாளமுக்கம் ஒன்று உருவாகியுள்ளது. இதனை இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களமும் இந்திய வானிலை ஆய்வு மையமும் உறுதிப்படுத்தியுள்ளன. தென்கிழக்கு வங்காள விரிகுடா மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மத்திய வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்தில் நேற்று தாளமுக்கம் நிலையொன்று உருவாகியுள்ளது. இது எதிர்வரும் நாட்களில் வடகிழக்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவடைந்து நாளை தாளமுக்கமாக வலுவடைந்து எதிர்வரும் 25ஆம் தேதியளவில் சூறாவளியாக உருவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது எதிர்வரும் 25ஆம் தேதியளவில் வடக்கு ஒரிசா அல்லது மேற்கு வங்கம் பகுதியினூடாக ஊடறுத்து செல்லலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்ட வானிலை முன்னறிவிப்பின்படி இலங்கையின் தென்மேற்கு கடற்பிராந்தியம் மற்றும் தென்கிழக்கு அரேபிய கடற்பிராந்தியத்தில் காற்றானது 60 கிலோமீட்டர் தொடக்கம் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதுடன் பலத்த மழையும் கடல் கொந்தளிப்பும் காணப்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மீனவர் மற்றும் கடல்சார் தொழிலாளர்கள் சிவப்பு நிறம் தீட்டப்பட்ட பிராந்தியங்களில் எந்தவித செயல்பாடுகளிலும் ஈடுபட வேண்டாம் எனவும் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் வானிலை முன்னறிவிப்பை அவதானமாக செவிமடுத்து செயல்படுமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது.